தெலங்கானாவில் நவம்பர் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியின் தலைவர் ஒய்எஸ் ஷர்மிளா தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வர் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கையான ஒய்எஸ் ஷர்மிளா தெலுங்கானாவில் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சி என்ற கட்சியை நடத்தி வருகிறார். தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியுடன் இணைக்கப் போகிறார் என்ற பேச்சுகள் சமீபத்தில் எழுந்தது. இந்த சூழலில் ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியின் தலைவர் ஒய்எஸ் ஷர்மிளா வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தெலுங்கானாவில் நவம்பர் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. தேர்தலில் வாக்குகள் பிளவுபடுவதை தடுக்க காங்கிரசுக்கு எனது ஆதரவை வழங்க முடிவு செய்துள்ளேன் என்று திடீரென அறிவித்துள்ளார். மேலும் தெலுங்கானா மக்கள் கேசிஆரின் தவறான ஆட்சியால் சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கின்றனர். அவரின் கொடூரமான ஆட்சியை கவிழ்க்க மக்கள் தயாராக உள்ளனர். இந்த 1.5 ஆண்டுகளாக ஒரே குடும்பத்தின் பேராசை மற்றும் கொடுங்கோன்மையால் தெலுங்கானாவில் செல்வம் எப்படி பறிக்கப்பட்டது என்பதை மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். கேசிஆர் மற்றும் அவரது கூட்டாளிகளின் பெரும் ஊழலால் ஒரு பணக்கார மாநிலமாக இருந்த தெலுங்கானா இப்போது பெரும் கடனில் சிக்கியுள்ளது என்று ஷர்மிளா தெரிவித்துள்ளார்.